அண்ணே நல்லா சாப்பிடுங்க கூச்சப்படாதீங்க ஐயோ என்ன அண்ணே என்ன சண்டை போடுறீங்க அண்ணே என்னங்க இங்க பாருங்க அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க நீங்க இப்படி உட்கார் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அங்க பாருங்க அடிச்சுக்கறாங்க அவங்களுக்கு என்னன்னு கேளுங்க நிறுத்த சொல்லுங்க ஓய் நிறுத்துங்கடா என்னங்க எதுக்குங்க இவ்வளவு நேர சண்டை போட்டாங்க இவனுங்க அடிச்சுக்கல கையிலே உன் நாத்தனாரோட சுத்தரானே சிவகாசி கூலிக்கு மார் அடிக்கிறவன் அவன் அடிச்சு போட்டா என்னங்க சொல்றீங்க சிவகாசி உன்னை கொல்ல பார்த்த கையிலே ஆனா உப்பு தின்னு வளர்ந்தவங்க சும்மா இருப்பாங்களா தடுக்க பார்த்தாங்க இப்படி அடிச்சு போட்டா கட் பண்ணு என்னங்க பேசுறீங்க இதெல்லாத்தையும் மீறி சிவகாசி உன்னை கொன்னானா இல்லையாங்கறதா கிளைமாக்ஸ் கட் பண்ணடா சரி கிளைமாக்ஸ் என்ன நானே சொல்லிடுறேன் நான் தான் சிவகாசின்னு வெச்சுக்கோ இது சிவகாசி உடையப்பனோட பொண்டாட்டிய குத்துற கத்தின்னு வெச்சு உன் அத்தை காரியம் என்ன சொன்ன தெரியுமா நீ யார குத்துவியோ யார கொல்லுவியோ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது நீ ஜெயிக்கணும் இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிக்கணும்னா நீ சாகணும் அம்மா புண்ணியவதி வேற யார் செத்தாலும் எனக்கு அனுதாபம் வராது நீ செத்தா மட்டும் வரும் இருக்குங்கடா என்ன மொட்டை போன் எடுத்தா பேசணும் இல்லனா கட் பண்ணனும் இப்படி மல்லாக்க படுக்க வச்சிருக்கறியா அசிங்கமா இல்ல கேட்க கூடாததெல்லாம் கேட்டுட்டன் வந்துட்டன் விதி வந்து செத்தவனை பாத்திருக்கேன் வீடு தேடி வந்து சாகரவனை இப்பதான் பாக்குறேன் சலா ஐ லவ் யூ என்ன கையில உன் சாவுக்கு பட்டாசு கொடுத்தலான்னு பார்த்தேன் யோகக்காரிடி சிவகாசியே கொளுத்த போறேன் என்னென்ன சிறுபுள்ளத்தனமாவல இருக்கு ஊ சிவமயம் காவல்துறைக்கு உடையப்பன் மனைவி கயல் விழி எழுதி கொண்டது என்ன நுட்சாம இக்கடிதத்தை யாருடைய வற்புறுத்தல் இல்லாமலும் சுய உணர்வோடும் எழுதுகிறேன் என் அகால மரணத்திற்கும் என் கொடூர படுகொலைக்கும் முழு காரணம் முழு காரணம் படிக்க விடுங்க முழு காரணம் என் கணவர் உடையப்பந்தான் இப்படிக்கு கையெழுத்து கையெழுத்து போடுங்க அட போடுங்க உங்களை காப்பாத்தணும் கையெழுத்து போடுங்க இப்போ உன் பொண்டாட்டிய நான் கொன்னா கூட நீ கொன்னதாதான் அர்த்தம் அத நான் சொல்லல சட்டம் சொல்லுது எலெக்ஷன் முடியற வரைக்கும் கம்முன்னு ஏதாவது கிசும்பு பண்ணன்னு வச்சுக்க இத எங்கேயாவது வெட்டி போட்டு லெட்டர் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருவேன் எலெக்ஷனுக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு அது வரைக்கும் இந்த அம்மா இங்க இருக்கிறது தான் உனக்கு நல்லது நமக்கு நல்லது அது ஐயோ யார் தெரியல அனாத படமா அரிச்சு கிடக்கு டேய்
இது உடைய போய் மச்சான் டாலராச்சே. தங்கச்சி அழுகிறத பார்த்தா தாங்க முடியல. எப்பயாவது உண்மையை சொல்லிடுறா. ஆமாப்பா, உண்மையை சொன்னா அடுத்த நிமிஷம் என் தங்கச்சி கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராது. இப்ப விடுற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஆயிரக்கணக்கான ஓட்டு இருக்கு. என் தங்கச்சி அவ வாழ்க்கையில் அழுகிற கடைசி அழுக இதுவா தான் இருக்கணும். படட்டும். தங்கச்சி புருஷனை கொண்டிருக்கான், அவனை சும்மா விடக்கூடாது. வாங்கடி அந்த உடையப்பட உயிரை விடக்கூடாது. வாங்கடா எல்லாரும். பாதுகாப்பு பின்வாசல் சாவி துவாரத்துல வந்து பாரு. நீ வெளிய வந்தான உயிரோட கொளுத்திடுவாங்க. நான் தான் உள்ள வரணும். கதவை திறக்க சொல்லு. கதவை திறக்கடா. எங்கடா மச்சான் மேல அவ்வளவு பாசமோ? என்னடி நக்கலா? எனக்கு அவன் தான் வேணும். அந்த நான் தான் கொள்ளிட நினைச்சு ஊர் ஜனங்க எதிர்த்து நிக்கிறாங்க. அவன் கிடைச்சா போதும். அவன் முகத்தை இந்த முட்டா ஜனக்கு காமிச்சு நம்ப வச்சு நான் ஓட்ட வாங்கிடுவேன், ஜெயிச்சிருவேன். கையெழுத்து போடு. செல்லம் போடு, செல்லாம் கையெழுத்து போடுறியா இல்ல உண்மையிலே உன் மச்சான கொளுத்துவாடு. இது சொத்து சமாச்சாரம்னே, கொஞ்சம் பார்த்து கையெழுத்து போடுங்க. டேய் அழிவு கெட்டவனே, இது பரம்பரை சொத்து. இதுல நான் கையெழுத்து போட்டா மட்டும் பத்தாது, என் தும்பியும் போடணும். அப்பதான் இது செல்லும். ஆனாலும் நான் ஏன் கையெழுத்து போட்டேன் தெரியுமா? இதை வச்சு அவன் நாக்கு வலிக்கிறதுக்கு. ஊருக்கு காட்டணும். ஏண்டா வினயம் பிடிச்ச பயல. நீ உங்க மச்சான காட்டி விட்டு என்ன மாட்டி விட்டு போயிட்டா என்ன வக்கியறிப்பு உசுறு போகுதுன்னு.